ஹலோ லேடிஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் கிராஃப்ட் அ லைஃப் யூ லவ். இன்றைக்கி நம்ம நெயில் ஆர்ட் எப்படி பண்ணுறதை தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் பொதுவாக நம் நெயில்ஸை அழகாக பாலிஷ்டாக வச்சுக்கணும், இந்த மாதிரி ஆர்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ஆசை தான். ஸோ இதெல்லாம் நான் ரேண்டமாக உங்களுக்கு பிக்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் முன்னாடி நான் பண்ண நெயில் ஆர்ட் கிளிப்ஸு, ஸோ அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம என்ன நெயில் ஆர்ட் பார்க்க போகிறோம்னா, இந்த ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் நெயில் ஆர்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஆர்டிஃபிஷியல் நெயில்ஸ் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நெயில்ஸில் பண்ணாமல் ஆர்டிஃபிஷியல் நெயில்ஸில் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் நெயில்ஸ் வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையும் இப்போ கிடைக்குதுங்க. இது வந்து பிளாஸ்டிக்கில் பண்ணியிருப்பாங்க, ஒரு மாதிரி லைட்டாக இருக்கும் அந்த மெட்டீரியல். உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரிப்லேயும் கிடைக்கும். இது நெயில் டோ நெயில்ஸ்க்கும் நீங்கள் வச்சுக்கலாம், கைக்கும் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் ஷேப்ஸ்லாம் கிடைக்குது. ஓவலாகவும் கிடைக்கும், அந்த மாதிரி ஸ்கொயராகவும் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அதை பிக் பண்ணிக்கலாம். ஸோ அதை நான் வந்து டூத் பிக்கில் இந்த மாதிரி க்ளூ வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறனால நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி க்ளூ கூட நம்ம எல்லா இடத்துலையும் கிடைக்குது, ஈஸியாக கிடைக்குது, ரொம்ப சீப்பாக கூட இருக்கும். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணி நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நமக்கு தேவையானது வந்து நிறைய கலர்ஸ் ஆஃப் நெயில் பாலிஷ். உங்ககிட்ட ஃப்ளாஷி கலர்ஸ், நியூட் கலர்ஸ், இந்த மாதிரி எந்த கலர்ஸ் இருந்தாலும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நெயில் ஆர்ட் வந்து யூஸிங் நியூஸ் பேப்பர். நம்மக்கிட்ட இருக்கிற மேகசினில் இருக்கிற நியூஸ் பேப்பரில் இருக்கிறத எடுத்து நம்ம நெயிலில் ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பட் இது எப்படி பண்ணுறதுங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். இந்த மாதிரி நான் ஒரு நியூஸ் பேப்பர் பிட்டை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதாவது எழுத்து நிறையா இருக்கணுங்க, அந்த மாதிரி ஒரு பிளேஸை சூஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நார்மலான வாட்டரில், அதாவது ரூம் டெம்பரேச்சர் இருக்கிற வாட்டரில் அதை டிப் பண்ணி சோக் பண்ணி வச்சுருங்க ஒரு 30 seconds. அதுக்கு முன்னாடி நம்ம நெயிலில் பேஸ் கோட் அப்ளை பண்ண போகிறோம். இது உங்களோட ஒரிஜினல் நெயில்ஸில் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் பேஸ் கோட் கண்டிப்பாக அப்ளை பண்ணும், இல்லைனா நெயில்ஸ் டேமேஜ் ஆகிடும். இப்போ அந்த பேப்பர் சோக் ஆகிடுச்சு, அதை எடுத்து நம்மளோட ரெஸ்ட் பின்னாடி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் நீங்கள் விட்டீங்கன்னா அந்த பேப்பரில் இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் எவாப்ரேட் ஆகிடும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, நம்மளோட ஃபிங்கர் வச்சு அந்த மேலே இருக்கிற பேப்பரை நம்ம உரிச்செடுக்க போகிறோம். இது ரொம்ப ஜென்டிலாக பண்ணணும், இல்லைன்னா பேப்பர் கிழிஞ்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேல் லேயர் இருக்கிற பேப்பர் மட்டும் நமக்கு உறிஞ்சு வரும், கீழே வந்து அந்த ஃபாண்ட்டு அப்படியே தான் இருக்கும். நம்ம பபிள் கம்ஸில் வாங்கி டாட்டூஸ்லாம் பண்ணுறோம் இல்லையா, சேம் கான்செப்ட் தாங்க. ஸோ அது மாதிரி இதை வந்துட்டு நம்ம ஜென்டிலாக போட்டு அந்த மேல் லேயரை மட்டும் கிழிச்செடுக்கணும். ரொம்ப ஹார்டாக பண்ணிட்டீங்கன்னா கீழே இருக்கிற பேப்பரும் கிழிஞ்சு வந்துடும். ஸோ இது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதை வந்து நம்ம மெதுவாக எடுத்து நம்மளோட நெயிலில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் ஆர்டிஃபிஷியல் நெயிலில் வைக்கிறனால உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கலாம். உங்கள் கையில் வைக்கிறது ரொம்ப கஷ்டம் நீங்கள் ஃபீல் பண்ணலாம், பட் கையில் வைக்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. உங்கள் கையில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராஸை மட்டும் நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ஒரு ஷார்ப்பான ஒரு எட்ஜ் வச்சு நீங்கள் தொட்டிங்கனாலே அது கிழிஞ்சு வந்துடும். இப்போ வந்து நான் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் நெயில்ஸில் பண்ணுறது ஈஸியாக இருக்குது நீங்கள் நினைக்கலாம், பட் உங்களுக்கு உங்களோட ஒரிஜினல் நெயில்ஸில் பண்ணுறதும் ஈஸி தான், பட் கொஞ்சம் ஜென்டிலாக கேர்ஃபுல்லாக பண்ணணும், அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம சைட்ஸில் இருக்கிற பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். நெயிலுக்கு சைடில் இருக்கிற பேப்பர்ஸ்லாம் எடுத்துட்டு நம்ம நெயிலை ஃபைல் பண்ணிடலாம். இதே தான் உங்கள் ஒரிஜினல் நெயில்ஸில் பண்ணுறதா இருந்தாலும் நெயிலை ஃபைல் பண்ணிவிடுங்க. பண்ணதுக்கப்புறம் நம்மளோட டாப் கோட்டை கொடுக்க போகிறோம், ஏன்னா பேப்பருங்கிறதுனால கிழிஞ்சு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நம்மளோட ட்ரான்ஸ்பரண்ட் டாப் கோட்டை நம்ம கொடுத்துக்கலாம். கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் நம்மளோட மேகசின் நெயில் ஆர்ட், அதாவது நியூஸ் பேப்பர் நெயில் ஆர்ட் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எல்லா விரலையும் ஒயிட் அடிச்சுட்டு ஒரு விரலில் மட்டும் இந்த மாதிரி பண்ணிங்கனாலும் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம், அதாவது ஃபைல் பண்ணிக்கலாம். ஸோ தட் அந்த எட்ஜஸ்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஃபைல் பண்ணிக்கோங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ஆம்ப்ரே நெயில் ஆர்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நமக்கு தேவையானது வந்து ஒரு ஸ்பஞ்சு. அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி பேஸ் கோட் அப்ளை பண்ணிக்கிறேன் அந்த நெயிலுக்கு. இந்த ஸ்பஞ்சில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் கொடுக்க போகிறோம். உங்களுக்கு என்ன கலர் தேவையோ, என்ன கலர் எஃபெக்ட் வேணுமோ அந்த கலர் எஃபெக்ட்டுக்கு நீங்கள் கலர் கொடுத்துக்கோங்க. இது மாதிரி ரெண்டு கலரை நம்ம பக்கத்தில் பக்கத்தில் கொடுத்துக்க போகிறோம்.
நல்லா திக்காக கொடுத்துக்கோங்க. ஏன்னா ஸ்பஞ்ச் வந்து கொஞ்சம் நெயில் பாலிஷ் அப்சார்ப் பண்ணும். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, அந்த பேஸ் கோட் காஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்பஞ்ச் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுக்க போகிறோம். உங்களுக்கு இனிஷியலாக ரொம்ப லைட்டாக தான் வருங்க, ஆனால் நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற கலர் வர வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் ரிப்பீட் பண்ணலாம் இந்த ப்ராசஸை. இப்போ நான் செகண்ட் டைம் இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறேன். இப்போ உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா இன்னொரு ஒரு கோட் இந்த மாதிரி ஸ்பஞ்சில் கொடுத்துட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோக்கு கலர் வேணுமோ அவ்வளோக்கு டைம்ஸ் நீங்கள் இதை ரிப்பீட் பண்ணிக்கலாம் இந்த ப்ராசஸை. இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ரொம்ப சட்டிலாக, ரொம்ப அழகாக, எலகெண்ட்டாக இருக்கும். உங்களோட ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த பண்ணிக்கலாம். இது முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு மேலேயும் நம்ம டாப் கோட் கொடுத்துக்க போகிறோம். டாப் கோட் கொடுக்கறனால தான் உங்களுக்கு க்ளாஸி எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதனால டாப் கோட் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோ ஆம்ப்ரே எஃபெக்ட் ரெடி. அடுத்தது வந்து சேஃப்டி பென் யூஸ் பண்ணி எப்படி நெயில் ஆர்ட் பண்ணுறதுன்னு. அதுக்கு நான் இங்கே பிளாக் கலர் நெயில் பாலிஷ் எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப ட்ரிப்பிங்காக நெயில் பெயிண்ட் பண்ணுங்கள், அதாவது நல்லா திக்காக பெயிண்ட் பண்ணுங்கள், ரொம்ப லைட்டாக கொடுக்காதீங்க, நல்லா திக்காக ஒரு ரெண்டு கோட் கொடுத்துக்கோங்க. ஒரு சைட் ஆஃப் த நெயிலில் நான் இது கொடுத்துக்குறேன் பிளாக்கு, இன்னொரு சைட் ஆஃப் த நெயிலுக்கு இன்னொரு கலர் நான் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த சைடும் வந்து இந்த பெயிண்ட்டை வந்து நல்லா ட்ரிப் ஆகிற அளவுக்கு நான் கொடுத்துக்க போகிறேன். ரொம்ப லைட்டாக கொடுக்காதீங்க, நல்லா ட்ரிப் ஆகிற அளவுக்கு கொடுங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு இந்த எஃபெக்ட் கரெக்டாக வரும். இப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு பின்னூசி எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு சர்க்குலர் மோஷன்ஸில் ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ தட் அந்த நியூட் கலரில் பிளாக் இருக்கணும், பிளாக்கில் நியூட் கலர் இருக்கணும், மிக்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சர்க்குலர் மோஷனில் கொடுங்க. இது மாதிரி பண்ணணுன்னா உங்களுக்கு பெயிண்ட் நிறையா இருக்கணும், அப்போ தான் இது மாதிரி வரும். ரொம்ப லைட்டாக அப்ளை பண்ணிங்கன்னா இது வராது. ஸோ இந்த எஃபெக்ட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுவும் பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இதுக்கு மேலேயும் நம்ம டாப் கோட் கொடுத்துக்க போகிறோம். எல்லாமே ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு டாப் கோட் கண்டிப்பாக கொடுங்க. அடுத்தது வாட்டர் மார்பிள் நெயில் ஆர்ட் எஃபெக்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு பவுலில் ரூம் டெம்பரேச்சர் இருக்கிற தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குளிராகவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இதுக்கு நிறைய நெயில் பாலிஷ் வந்து லிக்விடாக இருக்கிற நெயில் பாலிஷ் எடுத்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கிறது எடுத்துடாதீங்க, ஏன்னா இதை ட்ராப் பண்ண உடனே அது அப்படியே பிரிஞ்சு போகணும், அப்போ தான் அது கரெக்டுன்னு அர்த்தம். உங்களுக்கு வாட்டர் டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா கூட இது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இது கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டிய விஷயந்தான். ஸோ இந்த மாதிரி ட்ராப்ஸ் போட்டுட்டு எதை என்ன கலர்ஸ் வேணால் நீங்கள் ஆட் பண்ணலாம். நான் இங்கே ஒரு கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை போட்டுட்டு நம்ம நெய்யை உள்ளே விட்டு எடுக்க போகிறோம், அவ்வளோதான். வேறு எதுவுமே பண்ண மாட்டோங்க. இந்த எக்ஸ்ட்ராஸ் வருது இல்லையா, அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம நெய்யில் பண்ணுறதா இருந்தாலும் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம், இல்லாட்டி ஒரு கியூடியூப்பில் நெயில் பாலிஷ் ரிமூவர் வச்சு தொடச்சி எடுத்துருங்க. அடுத்தது டேப் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நார்மல் நம்ம செலஃபன் டேப் இருக்கு இல்லையா, அதை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு நெயில் பாலிஷை கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு சைடில் நான் ஒரு வி ஷேப்பில் செலஃபன் டேப்பை சின்ன ஸ்ட்ரிப்பாக வெட்டி வச்சுருக்கேன், அதை நான் இதில் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன கலர் தேவையோ அந்த கலரை வந்து சென்டர் பார்ட்டில் கொடுக்க போகிறோம், அதாவது டேப் இல்லாத பார்ட்டில் நம்ம அதை கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு இது ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த செலஃபன் டேப்பை பிரித்து எடுத்துருங்க இந்த மாதிரி, அப்போ தான் கரெக்டாக வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் என்ன ஷேப்பில் வேணால் வச்சுக்கலாம். எங்கெல்லாம் உங்களுக்கு சில டேப் வேணும், ஜிக்ஸாக்காக வேணும்னாலும் வச்சுக்கலாம், இல்லை ஸ்ட்ரெயிட் ஹாரிசாண்டல் கோடாக வேணும்னாலும் வச்சுக்கலாம், வெர்டிக்கலாக வேணும்னாலும் வச்சுக்கலாம். ஸோ அது உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டூத்பிக் வச்சு நடுவில் ஜஸ்ட் மூணு பிளாக் டாட்ஸ் போடுறேன். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் க்ரியேஷனை எப்படிலாம் பண்ணணுமோ அப்படி பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட நெயில் ஆர்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. இதுவும் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு டாப் கோட் கொடுத்துக்க போகிறோம். ஸோ நம்மளோட ஃபைவ் டிஃப்ரெண்ட் நெயில் ஆர்ட் பார்த்துருப்பீங்க. இது எதுவுமே டூல்ஸ் யூஸ் பண்ணாமல் ரொம்ப வீட்டில் இருக்கிற பேசிக் ப்ராடக்ட்ஸ் வச்சு பண்ணது. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பை.